So dear children, today we are going to see 12th accountancy unit 4, that is a new chapter 4, goodwill in partnership accounts. Goodwill in partnership accounts. Okay, before getting to the lesson, first you can understand the meaning of the goodwill. What is the meaning of the goodwill? For example, I'll explain through an example. Ravi has a fruit shop for 10 years in a busy area. That is, Ravi had a shop in a busy area. The shop is a rented property. Then he has good loyal customer for his shop. Appa avaraka Ravi kitta enna irukku, 10 years he is running a fruit shop in the busy area la nadathikittu varraru, and he has loyal customer for his shop. So he has regular customer for his shop. The business has been consistently performing well and earning good profit. The business enna earn panitirukku, they are earning good profit also. Now Ravi considers moving to a different city to open a big supermarket. Now Ravi is planned to open a very big supermarket in some other area. So he wanted to clear all his debts to the outsiders. So he wants to sell his business to the outside, that is his friend Raja. Appa Ravi is planned to sell his shop to Raja. Ravi vandu Raja kitta thanoda shop avikke vandu ready a irukkar. Okay, he is planning to, moreover Raja is also planning to buy Ravi business. Rajavum Ravioda business vaanga ready a irukkar. Okay, appa he taking over all the unsold fruits of Ravi. Raja vandu enna pandrarumna Ravi vittu kondirukkira andha vikkama vaithirukka andha fruits ella avar enna seidhaar eduthu or money value kudukkirar to continue the business. Appa now Raja is going to continue Ravi's business continue panna porar. Appa Ravioda business la ulla enna vikkada palangal ellathiyume eduthu adhe take over pannittu appadi continue panna porar. Raja vandu continue panna porar. So now Ravi is asking for 1 lakh rupees for his business. அப்போ ரவி எவ்வளோ கேட்குறாருன்னா, ராஜாட்ட எனக்கு 1 lakh கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிக்கோ, இந்த ஷாப்பை வந்து நீ அப்படி கண்டினியூ பண்ணிக்க அப்படின்னார். ஸோ ஆக்சுவலி த ஷாப் இஸ் ஏ ரெண்டட் ப்ராப்பர்ட்டி ஒன்லி, இந்த கடை வந்து வாடகை கடை தான். இட் இஸ் நாட் அ ஒரு ஓன்டு ப்ராப்பர்ட்டி கிடையாது, வாடகை கடை தான். பட் ரவி இஸ் ஆஸ்கிங் 1 lakh ருபீஸ். பட் ராஜா திங்ஸ் த காஸ்ட் ஆஃப் த இன்வென்ட்ரி த ரவி ஹோல்ஸ் நவு மேபி 5000. பட் ரவி என்ன நினைக்கிறார், ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, ரவி கிட்டேருந்து வாங்கின அந்த விற்காத பழத்தோட மதிப்பு 5000 தான். அப்போ எவ்வளோ கொடுக்கணும் ராஜா? அப்போ ரவி ஹவு மச் ஹி ஆஸ்க் ஃப்ரம் ராஜா? 5000 6000 ஒன்லி. பட் ஹீ இஸ் ஆஸ்கிங் 1 lakh ருபீஸ். அதாவது ரவி கடையிலேருந்து ராஜா எடுத்துக்கிட்ட பொருளை அந்த ஃப்ரூட்ஸோட இது வந்து 5000 மதிப்பு தான். பட் ஆனால் ரவி என்ன கேட்குறா, ராஜாட்ட 1 lakh கேட்குறாங்க. அதான் 5000 ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு ரவி கொடுத்துட்டு ராஜா கிட்ட கொடுத்துட்டு 1 lakh ருபீஸ் இன் ரிட்டர்ன் கேட்குறாரு. அப்போ 95000 எக்ஸ்ட்ரா யார் கேட்குறாருன்னா, ராஜா கேட்குறார். அப்போ வாட் இஸ் யுவர் டெசிஷன்? அப்போ வாட் அட்வைஸ் வில் யூ கிவ் டு த ரவி? வெதர் வில் யூ கிவ் த அட்வைஸ் டு ராஜா டு பை த பிஸ்னஸ், ஆர் வில் யூ கிவ் த அட்வைஸ் டு ராஜா டு ஹெஸ்டேட் டு பை த பிஸ்னஸ் ஆர் நாட்? அப்போ நமக்கு இங்கே என்ன கொஸ்டின் வருது, வாட் இஸ் த கொஸ்டின் அரைசஸ், வெதர் ராஜா இஸ் ரெடி டு பை த பிஸ்னஸ் ஆர் நாட் ரெடி டு பை த பிஸ்னஸ். இப்போ ராஜா பிஸ்னஸை வாங்க போகிறாரா வாங்க மாட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறப்ப, வாட் இஸ் த ரியல் அட்வைஸ் டு த ராஜா மீன்ஸ், இந்த ராஜா மஸ்ட்டு பை த வி கேன் ஹி கேன் பை த ஷாப் பை பேயிங் 1 lakh ருபீஸ் டு ரவி. ஓகே, ஒய்? பிகாஸ் ஆக்சுவலி ரவி ஹேட் ரவி ஹாஸ் ஹிஸ் பிஸ்னஸ் லொக்கேட்டட் இன் எ பிஸி ஏரியா. ஏற்கனவே ரவியோட கடை ஒரு பிஸி ஏரியாவில் இருக்குது. மோரோவர் இந்த ஷாப் ரெண்டடு ஷாப்பாக இருந்தாலும் ரெகுலர் கஸ்டமர் ஹி ஆண்ட் யார் ரவி வந்து ஏற்கனவே அவர்கிட்ட ரெகுலராக அவர்கிட்ட கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. மோரோவர் ஹி இஸ் பர்ஃபார்மிங் குட் ப்ராஃபிட் ஆல்சோ. ஸோ அப்போ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் என்ன பண்ணுது, யாரை இன்டியூஸ் பண்ணுது, ராஜாவை ரவியை வந்து இன்டியூஸ் பண்ணி 5000 ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு அவர் 1 lakh கேட்குறக்கு அவர் இன்டியூஸ் பண்ணுது. காரணம் அப்போ திஸ் 3 ஃபேக்டர்ஸ் ஒன்லி கன்சிடர்ட் ஆஸ் குட்வில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சி ரவி ஏற்கனவே, பிகாஸ் ரவிகிட்ட ஓகே அந்த ரவியோட பிஸ்னஸ் ஷாப்பும் பிஸி ஏரியாவில் இருக்குது. மோரோவர் இந்த பிஸ்னஸ் அந்த அவர் ஏற்கனவே ரவி என்ன கிளைம் பண்ணி வச்சுருக்காருனா, நல்ல குட் கஸ்டமரை கிளைம் பண்ணி வச்சுருக்காரு, ரெகுலர் கஸ்டமரை கிளைம் பண்ணி வச்சுருக்காரு. மோரோவர் ஹீ இஸ் ஏர்னிங் ரெகுலர் ப்ராஃபிட், தட் குட் ப்ராஃபிட் ஆல்சோ. தீஸ் 3 ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இன்டியூஸ் த ரவி டு ஆஸ்க் மோர் ருபீஸ்,
ஃப்ரம் ராஜானோ தேட் சச் அமௌண்ட் இஸ் கால்டு குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த்ரீ ஃபேக்டர்ஸ் வந்து யார் ரவியை வந்து என்ன இன்டியூஸ் பண்ணுது, ராஜாட்ட வந்து 1,00,000 ரூபீஸ் கிளைம் பண்ணக்கு வந்து இன்டியூஸ் பண்ணுதில்ல, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இஸ் கால்டு குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ராஜா வந்து நவ் ஹி இஃப் ஹி பேஸ் 1,00,000 ரூபீஸ்னா பை ஹி கிவிங் மோர் அமௌண்ட் தேன் த ஹி இஸ் கிவிங் மோர் அமௌண்ட் டு ரவி த எக்ஸீட்ஸ் த நெட் அசட்ஸ் ஆஃப் த அமௌண்ட்னோ நெட் அசட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்னோ சச் அமௌண்ட் இஸ் கால்டு குட்வில் அப்படின்னு. அதாவது ராஜா வந்து ரவிக்கு 5,000க்கு மேலே 95,000 எக்ஸ்ட்ரா கொடுக்க ரெடியாக இருக்கார் பார்த்தியா, மணியாகவும் மணி கொடுக்கவும் ரெடியாக இருந்து அதை அந்த பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணார்னா சச் அந்த 95,000 இஸ் கால்டு குட்வில். அதுக்கு நவ் யூ கேன் அண்டர் ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் குட்வில். ஓகே, ஸோ அப்போ குட்வில்னா அப்படின்னா இட் இஸ் த குட் நேம் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இட் இஸ் கால்டு வாட், குட் நேம் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது ஒரு நிறுவனத்தோட நல்ல பேர் மற்றும் அந்த நிறுவனத்தோட அந்த ரெப்புடேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சச் குட்வில் ஒன்லி பிரிங் பெனிஃபிட்ஸ் டு த பிஸ்னஸ். அந்த குட்வில் தான் நமக்கு என்ன தரணும், பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டை தரும். அப்போ நல்ல ஒரு குட்வில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த பிஸ்னஸ் வில் ஏர்ன் மோர் ப்ராஃபிட் சார். அதாவது பிஸ்னஸ் வந்து மெயின் எய்ம் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் ஒன்லி, மெயின் எய்ம் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்.